ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் தேடுங்கள் ஆனால் தேடாதீர்கள் என்ற தலைப்பிலே சுருக்கமான செய்தியை நான் அளிக்க விரும்புகின்றேன். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய பாடலை நான் பாட விரும்புகின்றேன். தேடுங்கள் என்ற தலைப்பிலே இந்த 24வது பாகத்தை நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த பாடலை பாடும்படியாய் எனக்கு ஏவினார். ஏனென்றால் கர்த்தரை தேடுகிற காலமாய் இருக்கிறதுனால இந்த பாடல் இந்த செய்திக்கு பொருத்தமாக இருக்கும். என்னோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா? அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே. பிரசன்னம்தான் நமக்கு எப்பொழுதும் தேவையா இருக்கிறது. அருமையானவர்களே, செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். தேடுங்கள் ஆனால் தேடாதீர்கள் என்ற தலைப்பிலே 24வது பாகத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா என ஏவினார். இதற்கு ஆதாரமாக ஓசியாவின் புஸ்தகம் 10:12. ஓசாயா சாப்டர் 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அந்த கடைசி வரையை மீண்டும் நான் சொல்லுகின்றேன், அவரை தேட காலமாயிருக்கிறது. ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, இன் இங்கிலீஷ் இஃப் யூ ரீட் ஃப்ரம் ஓசாயா சாப்டர் 10:12, சோ ஃபார் யுவர் செல்ஸ் ரைச்சஸ்னஸ், reap in mercy, break up your fallow ground, for it's time to seek the Lord. This is the time to seek the Lord. கர்த்தரை தேடுகிற காலமாய் இருக்கிறது. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற காலம் இதுதான். ஏன் இப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நடக்கிற எல்லா சம்பவங்களை பார்க்கும் பொழுது, வன்முறைகள், மதவாதங்கள், நீதி நியாயமற்ற அக்கிரமமான அநியாயமான லஞ்சம் மற்றும் கொள்ளைகள், கொலைகள், கற்பழிப்புகள், பாலியல் பலாத்காரங்களை நாம் பார்க்கும் பொழுது, அநியாயமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதிகரித்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் கடந்த காலங்களில் நடந்து கொண்டுதானே இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஆனாலும்
இந்த நவீன காலத்தில் தொழில்நுட்பம் நிறைந்த காலத்தில் விஞ்ஞானமும் அறிவும் வசதிகளும் பெருகியிருக்கிற காலமாக இருந்தாலும் இன்றைக்கு இப்படிப்பட்ட வன்முறைகள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் பெருகியிருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இயற்கை பேரழிவுகள் அதிகரித்துக் கொண்டு நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நாம் கடந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் என்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலையில் நாம் எல்லாரும் பயத்தையும் கலக்கத்தையும் அச்சத்தையும் கொண்டு எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ, எப்படி வருங்காலமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. இவையெல்லாம் ஆண்டவர் வருகைக்கு, இரண்டாம் வருகைக்கு அடையாளமான காலமாக இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தரை தேடுகிற காலமாய் இது இருக்கிறது என்று சொல்லி ஓசியா தீர்க்கதரிசி அந்த நாளிலும் மாத்திரமல்ல, இந்த நாளுக்கும் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறவராய், அறிவுறுத்துகிறவராய், உணர்த்துகிறவராய், அவரை தேடும்படி அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கின்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அப்படி அவரை தேடுகிற காலமாய் இந்த நாட்களில் நாம் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு என்ன பலன்கள், நமக்கு என்ன நன்மைகள், நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி அதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்ம என்ன செய்யணுமா, நம்ம மேல் கர்த்தர் வந்து நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் எல்லாருமே கர்த்தர் எனக்கு ஆசீர்வாத மழையை பொழியணும், எனக்கு வருமானத்தை எனக்கு பெருக்கி தர வேண்டும், என் பிள்ளைகள் படிப்பு உயர வேண்டும், பட்டங்கள் பெற வேண்டும், நல்ல பதவியில் உட்கார வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல ஊழியங்கள் பெருக வேண்டும் என்று நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஒரு மழையாக வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாத மழையும் நன்மையான மழையும் நம் மேல் பொழிய வேண்டும் என்றால், கர்த்தர் பொழிய வேண்டும் என்று சொன்னால், மூன்று நிபந்தனைகளை அதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். There are three conditions for God to bless us abundantly when we seek the Lord in this time. அவைகள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் என்று சொல்லுகின்றார். ஹலலூயா. வாட் டஸ் இட் மீன், என்ன அது அர்த்தமா இருக்கிறது பார்க்கும்போது, நீங்கள் நீதி நியாயத்தை செய்யுங்கள், ஏழை எளியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு சமூக சேவைகளையும் செய்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருங்கள். உங்களுடைய சுயநலத்தையே பார்த்து கொண்டிருக்காதீங்க. எவ்ரி பாடி இன் திஸ் வேர்ல்ட், ஈவன் கிறிஸ்டியன்ஸ், யூ நோ, வி ஆர் சீக்கிங் த பெனிஃபிட்ஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் ஃபார் அவர் செல்ஸ். நமக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ்னாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை மக்கள் இன்றைக்கு இந்த குறிப்பாக இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன்ல, தெர் ஆர் ஹெல்ப்லெஸ் பீப்புள், தெர் ஆர் ஹோப்லெஸ் பீப்புள், தோஸ் பீப்புள் ஆர் நாட் ஹேவிங் எனி சப்போர்ட் ஃப்ரம் எனிபடி பிகாஸ் ஆஃப் த அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்படிப்பட்ட வேலை இல்லாத சூழ்நிலையில் தவிக்கின்ற மக்களுக்கு, ஊழியர்களுக்கு, ஏழைகளுக்கு நாம் என்ன உதவி செய்கிறோம்? ஆகவே நீதிக்கென்று விதை விதையுங்கள், நீதிக்கென்று சொல்லும் பொழுது நீதியான காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் ஆசீர்வாத மழையை பொழிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக என்ன சொல்லுகின்றார், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், ஹார்வெஸ்ட் வித் மெர்சி ஆர் இன் மெர்சி ஆஃப் காட் என்று சொல்லுகிறார். நாம் வாழ்வதே கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம், என்னுடைய படிப்பினால, என்னுடைய அறிவினால, என்னுடைய அனுபவத்தினால நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன், இந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன், இந்த அளவுக்கு பொருட்களை சேர்த்திருக்கிறேன்னு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவருடைய சுத்த கிருபை, அவருடைய தயவு, இறக்கம் தாங்க நான் உயிர் வாழ்வதே. இன்றைக்கு என்னுடைய வேலை, வருமானம், பிள்ளைகள், குடும்பம், ஊழியம் எல்லாம் அவர் கொடுத்த கிருபை என்பதை, அவருடைய தயவு என்பதை நாம் ஏற்று அவருக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது இன்னும் அறுப்பு அதிகமாக இருக்கும். எங்கு நாம் ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் பெற்றுக் கொள்கிறோமோ அந்த அளவில் ஆசீர்வாதமும் நமக்கு பெருகும் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சோ லெட் அஸ் ரிசீவ் த மெர்சி டு have that great harvest and let us be merciful for others also, with others also. ஆகவே நாமும் மற்றவர்கள் தயவு காட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும், உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, மூன்றாவதாக என்ன சொல்றேன், பிரேக் அப் த ஃபாலோ கிரவுண்ட், உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள், அப்பொழுது நான் ஆசீர்வாத மழையை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தரிசு நிலமாகிய நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கையை நாம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி விவசாயி தந்த கரடுமுரடான அந்த தரிசு நிலத்தை பண்படுத்தி தன்னுடைய விதைகளை விதைத்து அங்கு விளைச்சலை வருவிக்க பண்ண முயற்சி செய்கிறானோ, அதே போலதான் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே, ஒருவேளை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, சூழ்நிலைகளினாலோ, சுபாவ குறைவுகளினாலோ, நம் ஆண்டவருக்கு மனுஷருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம்,
மறைந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கலாம், மறைவான பாவங்களை செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறோம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துங்கள், சீர்படுத்துங்கள், அப்பொழுது நான் ஆசீர்வாத மழையை நான் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். எஸ், தெர் ஆர் த்ரீ கண்டிஷன் காட் இஸ் கிவிங் இன் திஸ் வேர்ட்ஸ், த்ரூ திஸ் வேர்ட்ஸ். எஸ், வாட் டஸ் ஹி சே? சோ த சீட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். செகண்ட்லி ஹி சேஸ், அண்ட் ரிசீவ் தட் ஹார்வெஸ்ட் பை த மெர்சி ஆஃப் காட் அண்ட் பி மெர்சிஃபுல் டு அதர்ஸ் ஹூ ஆர் ஹெல்ப்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ். And thirdly, he says, you follow the ground. Follow and chunnai, F-O-L-L-O, F-A-L-L-O-W. Adinna, ungal tharisinilathai panpaduthungal. Straighten your path and repent and come back to God. Okay, ஆகவே அருமையானவர்களே, இந்த மூன்று நிபந்தனைகளை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாத மழையை வர்ஷிக்க பண்ணுவார். ஆகவே கர்த்தரை தேடுகிற காலமாக இருக்கிறது. This is the time to seek the Lord. Very, very essentially we have to seek the Lord. Then the Lord will pour out the rain of blessings upon you and your children and your business, your career, your education and on your ministry. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆசீர்வாத மழையை, நன்மையான மழையை வர்ஷிக்க பண்ணுவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். May God bless you through these words. Amen. Amen.